நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ கூட பாத்திருப்போம். சோ அதே போல நம்மளுடைய பைக்கு கூட ஓனர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற மாதிரி கூட விஷயத்த பாத்திருப்போம். இன்னைக்கு ஒரு புதுமையான ஆப் பத்தி தான் பாக்க போறோம். அதாவது இந்த ஆப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய மொபைல் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புதுமையான ஆப் தான். சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பைக்கை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஆப்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப் தான். இந்த ஆப் இப்ப ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதாவது பிப்ரவரி 6 அது லான்ச் பண்ணிருந்தாங்க. பட் இந்த ஆப்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் தான் ஒரு பெஸ்டானதா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ஐஎம்இ நம்பரை வைத்து எந்த ஒரு ஆப்பும் வந்து மொபைல கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்பும் கொடுக்கல. பட் இப்ப முத முறையா ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி ஈஸியா மொபைல் நம்பரை ட்ராக் பண்றதுக்கான ஒரு புதுமையான ஆப்ங்கிறது இந்த ஆப் தான் இருக்கும். பட் இந்த ஆப்ல எப்படி ஐஎம்இ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாம இதை வந்து நம்மளுடைய எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரமும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆப் தான். இன்னைக்கு எல்லா கையில வந்து ஸ்மார்ட் போன் இருக்கும், நம்ம ஏரியாமலே நம்மளுடைய ஸ்மார்ட் போன் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது மூலமா நம்மளுடைய மொபைல் ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க அதை பத்தி டீடைல் நம்ம இந்த வீடியோல பாப்போம். சோ இந்த ஆப்போட நேம் பாத்தீங்கன்னா டிஜிகோப் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, வேணும்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் 8 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வெரிஃபை ஐஎம்இஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான். சோ இது எதுக்கு அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் மொபைல் வந்து திருடு போன மொபைலா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. உதாரணத்துக்கு இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்கும். அந்த காண்டாக்ட் மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மொபைலுடைய ஐஎம்இஐ நம்பர் கேட்கும். ஸோ எந்த மொபைல் செகண்ட்ஸில் வாங்கப்போறீங்களோ அந்த மொபைலுடைய ஐஎம்இஐ நம்பரை நீங்கள் இதை டைப் பண்ணணும். ஐஎம்இஐ நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த மொபைல் வாங்க போறீங்களோ அந்த மொபைலுடைய கால் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு *06# டைப் பண்ணீங்கனாலே போதும், அந்த மொபைலுடைய ஐஎம்இஐ நம்பர் வந்துடும். அந்த ஐஎம்இஐ நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணாலே போதும். ஸோ அதில் வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வரும். கிரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய மொபைல் வந்து திருடு போன மொபைல் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ரெட் கலரில் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மொபைல் வந்து திருடு போன மொபைல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் லாஸ். ரிப்போர்ட் லாஸ் அப்படின்னா மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு ஆப் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப் மூலமாக கூட நீங்கள் உங்கள் மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா ரிப்போர்ட் லாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ரிப்போர்ட் லாஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளைண்டுடைய நேம், அதாவது உங்களுடைய நேம் கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம்இஐ நம்பரு, எந்த மொபைல் தொலைஞ்சு போச்சோ அந்த மொபைலுடைய ஐஎம்இஐ நம்பரை கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் பிராண்டு, தொலைஞ்சு போன மொபைலுடைய பிராண்டு நேமு. நெக்ஸ்ட்டு அதனுடைய மாடலு, எங்கே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற லொக்கேஷன் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க, அதுக்கடுத்து டேட் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் நம்பர் வந்துடும். ஸோ அந்த டிக்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிகவர்டு மொபைல் சர்ச். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மொபைல் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த ரிகவர்டு மொபைல் சர்ச். இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஐஎம்இ நம்பர் கேட்கும். ஸோ அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மொபைலுடைய ஐஎம்இ நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அந்த மொபைல் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பார்க்கறதுக்காக தான் இந்த பட்டனை. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கவர்டு டூ வீலர் சர்ச். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஏதாவது டூ வீலர் காணாம போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டூ வீலர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையாங்கிற செக் பண்ணி பார்க்குறது தான் இது. உதாரணத்துக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பைக்குடைய நம்பர் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கனாலே போதும், அந்த வண்டி வந்து கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது இல்லை அப்படிங்கிறத இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஏதாவது வண்டி வந்து டூ வீலர் வந்து செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னா கூட அந்த டூ வீலருடைய நம்பரை வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்தாலே போதும், அந்த டூ வீலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திருடு போன வண்டி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ யுவர் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதா இல்லையங்கிறத செக் பண்ணி பார்க்குறது தான் இது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களே போதும் போலீஸ் ஸ்டேஷனுடைய அட்ரஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய காண்டாக்ட் நம்பர் லிஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரடியாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேரக்ஷனுடைய கூகுள் மேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான வழி கூட அதில் இருக்குது, நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்குறது போலீஸ் நியூஸ். போலீஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நியூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி இதில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக டிராஃபிக் கலர்ஸ்.
நீங்கள் போகக்கூடிய இடத்துல டிராஃபிக் கலர்ஸ் ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கறது தான் அந்த டிராஃபிக் கலர்ஸ். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இதன் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மொபைலை வந்து எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு புதுமையான ஆப்பை வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய தமிழக கவர்மெண்ட் தரப்புலேருந்து அது காவல்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த ஆப் வந்து எந்த ஒரு ஃபோனு வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. காரணம் என்னன்னா இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வரல. ஸோ அதிக அளவில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுற மூலமாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர வர ஃபியூச்சரில் இந்த ஆப் தான் ஒரு பெஸ்டான ஆப்பாக இருக்கும். ஏன்னா மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் எல்லாருடைய மொபைலுடைய லாஸ்டான மொபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டீல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது இந்த ஆப் வந்து ஒரு பெஸ்டானா இருக்கும் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போன நிறைய இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.